ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரி ஓம் தத் சத். ஈஸ்வரனுடைய இந்த சிருஷ்டி மொத்தத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அவனுக்கு எது நல்லதோ அப்படி பொறுக்கெடுக்கக்கூடிய ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். தேர்ந்தெடுத்தல் சூஸ் பண்ணக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அவகாசம். நான் துக்கியாக இருக்கணுமா சுகியாக இருக்கணுமா? உபாதிகளுக்கு அடிமையாகி என்னுடைய அஸ்தித்வம் அல்பத்வம் அப்படின்னு நினைக்கிற அஜ்ஞானத்தில் இருக்கணுமா? எந்த உபாதிக்கு சம்பந்தம் இல்லாத சர்வஜ்ஞனான ஈஸ்வர பாவத்தோடு இருக்கணுமா? அப்படின்னு தேர்ந்தெடுத்து நான் சம்சாரியாக இருக்கணுமா இல்லை ஒரு சாதகனாக இருக்கணுமா? லௌகிக வாழ்க்கை மட்டும்தான் பிரயோஜனமா ஆத்தியாத்மிக வாழ்க்கையும் எனக்கு முக்கியமா? இப்படிப்பட்ட விசக்ஷணையோடு தன்னுடைய நல்லத்துக்காக ஸ்ரேயஸுக்காக ஒரு ஒரு மனிதன் முயற்சி பண்ணால் தான் சம்சார துக்கபூரிதமான இந்த ஜனன மரண சக்கரத்தில் நொந்தி விடுவிக்கப்படுவான். காணப்படுறது எல்லாருக்கும் ரெண்டு விதமான துவைத்த சிருஷ்டிகள். சாஸ்திரம் சொல்கிற வாக்கியங்களை கேட்டால் நமக்கு புரியும். ஈஸ்வர துவைத்த சிருஷ்டி, ஜீவ துவைத்த சிருஷ்டி. நித்திய சார சத்திய ஏக வஸ்துவாக இருக்கிற பிரம்மன் தன்னுடைய அந்தரங்கிகமான மாயாசக்தி உபயோகப்படுத்தி
தன்னைத்தான ஈஸ்வரனா மாறிக்கொண்டு தானே சிருஷ்டி பண்ணி பிரம்மன் எப்போ வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி பலதாக காணப்படும் போது தான் அந்த பிரம்மனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு இன்னொரு பேர் கொடுக்கப்படுறது சாஸ்திரத்தில். ஆனால் பிரம்மனே தான் ஈஸ்வரனாக ஆகும்போது துவைதம் காணப்படுறது. ஆனால் அந்த துவைதத்துக்குள்ளேயே அந்தர்கதமாக அதே பிரம்மன் தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறதுனால உண்மையாக கவனித்த பிரம்மமே தான் துவைதமாக காணப்படுறது. இந்த ஈஸ்வர சிருஷ்டி துவைதத்திலோ மாயா சக்தினால் ஈஸ்வரனுக்கு ஒரு விதமானோ எந்த விதமானோ பாதிப்பில்லை. அதனால் ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த துவைத பிரபஞ்சம் ஜகத்து அதுக்கு உள்ள பல உயிர் இருக்கிற ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளுடைய சூக்ஷ்ம சரீரத்திலும் ஒரு பிரதிபிம்பமாக பிரம்மனுடைய சக்தி சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது. இதெல்லாமே ஈஸ்வரனுக்கு ஆனந்த ஒரு விளையாட்டை ஒரு லீலை. காரணம் மாயா ஈஸ்வரனுடைய கையில் ஒரு பொருளை வேலை செய்கிறது. அந்த ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த துவைத சிருஷ்டிக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் நான் உண்மையாக ஜீவன் இல்லை, ஈஸ்வரனுடைய அம்சமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தனே இருக்கிறது இருக்கும்படியே பார்த்தா எதுமே நான் ஆசைப்படுறதோ எதிர்பார்க்கறதோ மாற்றணுமனு முயற்சி பண்ணுறதோ செய்யாமல் இருந்த அந்த ஈஸ்வரனுடைய துவைத சிருஷ்டிலோ நானும் ஒரு பாகம். ஆனால் எப்போ அந்த ஈஸ்வரன் வந்து சிதாபாச ரூபமாக ஒரு ஒரு சூக்ஷ்ம சரீரத்தில் பிரகாசிக்க தொடங்கினாரோ அதே மாயாசக்தி ஒரு படி இறங்கி இப்போ ஜீவ நிலைக்கு வரும்போது அஜ்ஞானமனே ஒரு ஆவரணசக்தினால் மாயாதான் டாமினேட் பண்ணுறது. இந்த ஜீவன் வந்து அல்பக்னனா அல்பவியாபியா அல்பசக்திமான தன்னைத்தான் பாவிக்க தொடங்கிட்டான். இதுதான் துக்கத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம்.
ஒரு நிஸ்ஸஹாயனா இருந்து தத்துவத்தனை உணராமே சிந்திக்கிறதே செய்யாமே மாயக்கு அடிமையாய் மாயாக்கு அடிமையாய் அதனுடைய கையிலோ இருக்கிற இந்த ஜீவனுடைய நிலை துக்கபூரிதமாக அஜ்ஞானபூரிதமாக இருக்கு. அந்தமில்லாத துக்கம், ஜனன மரண சம்சார சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சாஸ்திர ஸ்ரவண குரு வாக்கிய உபதேசத்தினாலே அதே ஜீவன் வந்து தன்னுடைய நிஜ அஸ்தித்வம் முதல் ஜகத்தாக காணப்படுற இந்த ஈஸ்வரனுடைய கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால்தான் என்ன காணப்பட்டாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எது மறைஞ்சு போனாலும் சரி, அந்த ஈஸ்வர லீலனு சாட்சி பாவத்தோட உதாசீன பாவத்தோட கவனிக்க தொடங்கின இந்த சாதகனுக்கு வந்து ஸ்ரேயோ மார்க்கம் காணப்படுறது. ஒரு ஜீவன் முக்தன் இதே மாதிரி சரீரத்திலோ இதே ஈஸ்வரனுடைய துவைத்த பிரபஞ்சத்திலோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து நடந்து காமிச்ச விஷயங்கள் நமக்கு தெரியும் போதும் நமக்கு ஒரு தைரியம் தெளிவு வருது. அதனால் பிரபஞ்சம் மாற வேண்டியதில்லை, ஈஸ்வர என்னுடைய சிருஷ்டியிலும் மாற்றம் தேவையில்லை, வரும் என்னுடைய கண்ணோட்டத்தில் மாற்றம் வந்தால் போதும் அப்படின்னு சாஸ்திரமனே ஜ்ஞான தீபத்தை அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு வாழ்க்கையினை ஆனந்தமயமாக நடத்த தொடங்குகிறான். அதனால் நானும் சுகஸ்வரூபமாக மனசு வந்து துக்கங்கள் வந்தால் கூட நான் துக்கி ஆக மாட்டேன், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பகவத்கீத வாக்கியங்கள் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து, தன் மாத்திரைகள் அதிக சேர்ந்த பஞ்ச மகாபூதங்கள் அந்த பஞ்ச மகாபூதங்களுக்கு உள்ளே இருக்கிற மகத்தத்துவம் மூணு குணங்கள் அது எல்லாத்துக்கும் பேர் சேர்ந்து மாத்ராஸ், தன் மாத்ராஸ். ஒரு ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த
ஸ்ரவண சக்தி, பார்க்குற சக்தி, பேசுகிற சக்தி, மணக்கிற எல்லா அந்த பஞ்ச ஜானேந்திரியங்களோட சக்திக்கு பேர் தன்மாத்ராஸ். ஸோ மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து. ஓ மனிதனே, எப்போ அந்தந்த இந்திரியம் அந்தந்த விஷயத்தினை கூட தொடர்பு ஏற்படுறதோ, ஸ்பர்ஷம் ஏற்படுறதோ, சீத உஷ்ண சுக துக்க, சீதோஷ்ண சுக துக்கயோகோ, இன்னும் பலவிதமான துவந்தங்கள், பேர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ், ஒன்றுக்கு பக்கம் அது இன்னொன்று பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டரி என்றும். இந்த பேர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ் துவந்தங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அந்தந்த இந்திரிய வஸ்து கூட அந்த இந்திரியத்துக்கு ஏற்படுற ஒரு அட்டாச்மெண்ட் ஆர் ஸ்பர்ஷ காண்டாக்ட். அது இல்லை, ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. ஆகமா பாயினோ நித்யாக, வரவு போக்கு இருந்துகிட்டே இருக்கிற அனித்யமான சிறந்த ஒரு பாவனை புரிஞ்சுக்க வேண்டியதை. ஆகம அபாயின அனித்யாக, வந்த அனித்யம் தான் போகும், போனால் திரும்பி இன்னொரு ரூபத்தில் வரும். அதனால் இந்த வரதை போகிறதை ரெண்டுமே சேர்த்து அனித்யமா அப்படின்னு எடுத்துக்கணும். ஆகம அபாயின அனித்யாக, அதனால் தான் ஸ்திதிக்ஷஸ்வபாரத, அது அப்படிதான் அப்படின்னு கவனிச்சுட்டு தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும் சாட்சி பாவத்தோட, உதாசீன பாவத்தோட கவனிச்சிருக்கும்போது நானும் இந்த அல்பமான அஜ்ஞானத்தோட கூடிய ஜீவபாவத்தில் நொந்து விளங்கிட்டேன். இது ஒன்று மட்டும்தான் வடி, அந்த வடியில் எப்போ எப்படி சந்தேக ரஹிதத்தோட பயரஹிதத்தோட பயமில்லாமே சந்தேகமில்லாமே நம்ம வாழ்க்கையின் இந்த பிரயாணத்தில் முன்னு போயிட்டே இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட அந்த ஜீவன பிரவாகத்துக்கு பேர் ஜீவன் முக்தி நிலை. The notional correction is called liberation. புத்திலோ இப்படிப்பட்ட ஒரு தெளிவான மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் சாஸ்திரம் குரு காட்டுற இந்த வடி இந்த திருக்கோணத்தில் பார்க்குற ஒரு நிலைக்கு பேர் தான் ரிலைசேஷன் ஆர் முக்தி, ஜீவன் முக்தி. இப்போ இந்த உடம்புலையே, இந்த சிச்சுவேஷன்லையே, இந்த காலமே, இந்த தேசத்திலேயே
நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இந்த அனுபவம் இந்திரிய அனுபவம் மாதிரி வந்து போகிற அனுபவம் இல்லை. அதையும் நான் உணர்ந்தேன். ஆனந்தமயமான சுக சந்தோஷமான ஆனந்த வாழ்க்கை தான் ஜீவன பிரவாகம். இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தினை தேர்ந்து எடுக்கிற அந்த அவகாசத்தினை நான் தான் உபயோகப்படுத்தணும். அப்யூர்லி ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சாய்ஸ். ரொம்ப ஆழமாக இந்த விஷயத்தினை நம்ம மனசில் வச்சுக்கணும். நான் இந்த தேர்ந்தெடுத்தல ஏமாந்தி போனால் என்னோடய உன்னத்துக்கு நானே ஒரு ஆட்டங்கம் தடம் ஆயிடுவேன். முக்தி நிலை இருக்க இப்புதானே அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நானே தான் காரணம். அப்போ நானே தான் பிரச்சனை, நானே தான் சமாதானம். இப்படிப்பட்ட வேதாந்த சிந்தனோட கவனத்தோட நடத்துகிற வாழ்க்கை பேர் தான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை. அப்படிப்பட்ட கருத்துக்கள் சிரவணம் மூலமாக தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே அது வந்து நிதித்தியாச ரூபத்தில் செஞ்சு கொண்டே இருப்போம். ஹரி ஓம் தத்சத்.